பாடத்திட்டம் நிறைவு பெறும்போது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படின்ற நிலமை, எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சிடும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற நிலமை வருதோ இல்லையோ, எனக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல, எனக்கும் தெரியும். அந்த ஒரு நிலைக்கு நம்மளை அட்லீஸ்ட் பண்ணிதல் அப்படின்ற மாதிரி எனக்கும் தெரியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கண்டிப்பாக வரணும். அதுக்கு உங்களுடைய தேடல்களை உறுதுணையாக கூட வச்சுக்கிங்க. நான் இங்கிலீஷில் கேட்குறேன், அது தமிழில் ஐ வோன்ட் கெட் த ரைட் வேர்ட்ஸ். ஐ ஹேட் டூ க்வெஸ்சன்ஸ். ஒன் இஸ், இன் த லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸ், this has been happening in the past centuries also. In the last few decades, we see that there is an effort to complete incomplete works in temples. Starting with the example of probably the most famous example of Srirangam Ranganatha Swami Rajagopuram was completed in 1980s. But the original structure was a 300 or 400 year old Gopuram, which we refer to as Motta Gopuram because it was not completed. Similarly, in Thiruvallarai at the Pundarikaksha Perumal temple, there is an effort to complete an incomplete Gopuram. So from the Shastras, what is the guidance in that direction? Is there guidance to complete, or what can we learn from Sapati Veda as far as completing incomplete temples are concerned? And the reason for asking this question is, in today's context, when there are many other technical professionals involved, like archaeologists and historians, there is a concern that completing something that was incomplete for a very long time may be disturbing the history itself. So on this, what would be your thoughts? That is the first question. The second thing is, there are some examples of sites, even in Tamil Nadu, where a temple has been created out of an existing structure. And I have only one example that comes to my mind, which is Vepathur Veetrinda Perumal temple, which was a pre-Sangamera construction, which is possibly a Buddhist site, which was converted into a Perumal temple at some point of time. What about these conversions? That is, existing site is converted into a temple. There are difficult, it is difficult because the measurements may be different, the site has not been selected based on a new site. So is there any direction on that aspect? So these two questions, one is the completion, second is conversion of a control. Thank you. Sir ketta vishayam, modal vishayam vandu நிறைவு பெறாமல் பகுதியில் நின்று போன பணிகளை மேற்கொள்வது. ஒரு கோபுரமோ விமானமோ மண்டபமோ பிரகாரமோ எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேள்வி, நிறைவு பெறாமல் உள்ள பணி, திருப்பணி, இதை நிறைவேற்றுவது. அதை நிறைவேற்ற அந்த பணியை செய்வதற்கு அளவுகளை கணக்கிட்டு எந்த பிரமாணத்தில் செய்ய வேணும், அளவுகளாக நிர்மாணம் செய்து பணி துவங்கப்பட்டு நடந்து வருகிறது. அது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து பல ஆட்சிகளில் வளர்ந்து வந்திருக்கிறது. நிறைய திருப்பணிகள் எடுத்துக்காட்டாக கருவறை அர்த்த மண்டபம் ஒரு மன்னராட்சி காலத்திலும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பத்தி மண்டபங்கள் முதல் பிரகாரம் இன்னொரு மன்னர் ஆட்சி காலத்திலும், அதை அடுத்து அடுத்த பிரகாரங்கள் ராஜகோபுரங்கள் அதற்கான அடித்தளம் அமைத்தல் ஒரு மன்னர் காலத்திலும், அடித்தளத்தின் மீது கோபுரங்கள் கட்டுவது அடுத்து வந்த ராஜாக்கள் காலத்திலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த இடத்திலும் முற்று பெறவில்லை.
அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட பணி நிறைவு பெற்றாக வேண்டும் என்பது தான் விதி, அதான் ஃபைனல். அவ்வாறு குறை நின்றிருந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை கண்டிப்பாக முடித்தாக வேண்டும், செய்து முடித்தாக வேண்டும். காலங்கள் இதற்கு ஒரு தடை அல்ல. அது தடைபடுவதற்கு காலம் நேரம் கூடுதலாகிறதுக்கு அரசோ பொருளாதாரமோ இயற்கை சூழ்நிலைகளோ அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கட்ட ஆரம்பித்தவுடன் இயற்கை வெள்ளங்கள் அல்லது பஞ்ச பாதிப்புகள், அரச மாற்றங்கள், போர் படையெடுப்புகள் போன்ற காரணங்களால் தடைபட்டு நின்றிருந்தாலும் தொடங்கிய கருத்தா நிறைவேறியே தீரும். அதிலும் கை கூடாமல் கட்ட ஆரம்பித்து நிறைவு பெறாமலேயே சிதிலமடைந்த கோயில்களும் உண்டு, இடங்களும் உண்டு. கட்ட ஆரம்பித்து நிறைவு பெறாமலே அடைந்ததும் உண்டு. அதற்கான காரணங்களை நம்ம ஆயாதியில் சோதித்தால் மட்டுமே தெரிய வரும். அது என்ன காரணம், இல்லை மேற்கொண்ட நாள் சரியில்லையா, நேரங்கள் சரியில்லையா, ஆயாதி சரியில்லையா, எதுன்றது அதை கணக்கிட்டால் மட்டுமே கணக்கிட முடியும். ஆகவே நின்றுள்ள திருப்பணிகள் எதுவாயினும் அதை முழுவதுமாக பூர்த்தி செய்ய வேண்டியதே விதி. இரண்டாவதாக, ஆர் யூ கிளியர் சார்? ஃபஸ்ட் ஒன் இல்லை இல்லை, ஃபஸ்ட் ஒன் ஆர் யூ கிளியர்? ஓகே. இரண்டாவதாக, ஒரு கோவிலை வேறொரு டெய்டி அதாவது கடவுள் வழிபாடு படிமங்கள் இருந்து அதை மாற்றி போர்க்காலங்களில் அல்லது மதமாற்ற காலங்களில் அதை மாற்றி வேறு ஒரு கடவுளுக்கான கோவிலாக மாற்றினார்கள் அப்படின்னு வருது. அது ப்ரொபோர்ஷனேட்டு சரியாக இருக்குமா, அதற்கான அளவுகள் அதில் தெரிய வருமா, அதை எவ்வாறு அமைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியாக அடுத்த கேள்வி சார் கேட்டிருக்காங்க. இந்த மதமாற்றங்கள் படையெடுப்புகள் காலத்தில் இந்த கோவிலை காப்பாற்றுறதுன்றதே பெரிய வேலையாக இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மன்னர்களுக்கு. அப்போ பௌத்த மதத்திலோ இல்லை ஜைன மதத்திலோ இருந்த அந்த வழிபாட்டு தலத்தை உடனடியாக வேறு ஒரு மத கடவுளை உருவத்தை அங்கே இப்போ நிலைநிறுத்தி அதற்கேற்ற அலங்கார வேலைகளும் மேலே செய்திருப்பாங்க. விமானங்கள், கோபுரம் இதெல்லாம் செய்திருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் செய்யும்போது இது போர்க்கால அடிப்படையில் செய்த வேலைகள் அன்றி இதற்காக செய்த வேலைகள் அல்ல, அந்த மதம் மாற்றத்தை உணர்த்துவதற்காக செய்யப்பட்ட வேலைகள் வரலாற்றில்லது. அங்கே போய் அந்த இடத்துல இது ஒரு மகாவிஷ்ணுக்கு தகுந்த இடமா, இல்லை மகாவிஷ்ணு இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணலாமா, அங்கே வந்து பூ பரிச்சேதமோ திக் பரிச்சேதமோ செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கடவுளை வழிபட்டு ஒரு நிலையில் அங்கே வச்சுட்டாங்க அதை. அப்போ நம்ம அது மாற்றி அது உள்ள வேறு ஒரு கடவுள் உரிமத்தை வைத்து அதற்கான என்ன உயரம் அகலம் இருக்கிறதோ அதுக்கேற்ற ஒரு வடிவத்தில் அந்த விமானத்தை அமைத்திருப்பார்கள். அதற்கு எந்த கால்குலேஷனும் செய்ய மாட்டார்கள், எந்த விதமான பொருத்தங்களும் பார்க்க முடியாது. வரலாற்று காலங்களில் போர்க்காலங்களில் ஏற்பட்ட போர்க்கால நடவடிக்கையை தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராஜேந்திரன் பீரியடில் பார்த்தீங்கன்னா அங்கே வடநாட்டிலேருந்து சிற்பங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய சிற்பங்கள் எல்லாமே கொண்டு வந்து ஜிகேசியில் அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஃபுல்லாக நாலு திசை அந்த திசையை பார்த்து திசை தெய்வங்களாக வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி, ஏன்னா இதுவும் இவரும் வந்து ஒரு ஹிந்து கிங்காக இருக்கார், அங்கே போய் படையெடுத்து போனதும் ஒரு ஹிந்து கிங்டம் தான் பிடிச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த இதை. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இது? அது அரசனுடைய விருப்பம். அது அரசர் அங்கே படையெடுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரிதான பொருட்களை இங்கே கொண்டு வரதுன்னு நினைக்கிறது வந்து சாதாரணமான ஒரு செயல், சாதாரணமான ஒரு செயல். அங்கே பார்த்த கடவுள் படிமங்களை தன் மனதிற்கு பிடித்திருக்கலாம், இதை தன் இடத்துல வந்து நிறுவதற்காக கொண்டு வர வேண்டு கொண்டு வந்திருக்கலாம், அல்லது நம்மளுடைய தெய்வத்தோடு ஒற்ற தெய்வங்களாக இருக்கலாம், அதை அதனுடைய அமைப்பு முறைகள் நம்மை விட சிறந்ததாக இருக்கலாம், அதனால் அதை கொண்டு வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக நம்ம மீட்டு கொண்டு வர்றதுல பார்ப்போம், அதை இதை ஒரு மீட்டு கொண்டு வர அங்கேருந்தே அவர் வந்து வார் ட்ரோஃபியாக எடுத்துகிட்டு வந்ததாக தான் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அது எல்லாமே. அவர் வடநாடு மீது வடை எடுத்து போனதுனால அங்கே இருக்கிற அனைத்து விஷயங்களும் இங்கே வரணும்னு நினச்சிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் செய்த அனைத்து வேலைகளுமே இங்கே. ஓகே,
ஏன்னா இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாரெல்லாம் வந்து தூக்குறாங்க. இப்போ சிலை திருட்டு நடக்கிறது பேசிக்கலி இது மாதிரி திருட்டு சிலையை கொண்டு வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஊரில் இருக்க செல்வம் நம்மளுக்கு கிடைக்கும், அங்கே செழிப்பாக இருந்தது சரி, அது அதோட தொடர்ச்சியாகவே தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இப்போ கன்சர்வேஷனும் சரி, இந்த கோயில் டெம்பிள் ரெனோவேஷனும் இது தான் நடக்குது. இப்போ இந்த சிற்பங்கள் இருக்குது இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அதை தூக்குறாங்க. தூக்கின சிற்பத்தை இங்கே இந்த திருட்டு சிற்பம், இது வந்து திருட்டு பிள்ளையாரு இல்லை திருட்டு சிற்பம் வந்து கொஞ்சம் நல்லது, இது நீங்கள் இந்த கோயிலில் வச்சுக்கிறான்னு சொல்லி இல்லை கோயில்லையோ வீடுகள்லையோ போய் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸோ இது வெளிநாடுகளும் சில இடங்களில் கடத்தப்படுது இது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க, அந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து அபத்தமானது. திருட்டு பிள்ளையார் பலம் தருவார், திருட்டு பிள்ளையாரை திருடிட்டு போனாக்கா நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு அபத்தமான விஷயந்தான். வழிபாட்டுக்கு அபத்தமான விஷயந்தான் இது. உங்களுக்கு தேவையான விநாயகரை உங்களுக்கு தேவையான அளவில் ஆயாதி கணித்து உங்களுக்கு பலம் தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு விநாயகர் அமைக்கணும். உங்களுக்காக இருந்தாலும், உங்கள் கிராமத்துக்காக இருந்தாலும், உங்களுடைய திருக்கோயிலுக்காக இருந்தாலும், அதை விட்டு ஏதோ ஒரு பிள்ளையாரை தூங்கி வைக்கிறதுனால நமக்கு வந்து பலன் கிடைக்கின்றது ஒரு அபத்தமான விஷயம். அந்த மாதிரியான சாஸ்திரங்கள் எதுவுமே சொல்லப்படலை எங்களுடைய சாஸ்திரத்தில். அந்த மாதிரி அதுதான் நடந்துட்டு கொண்டு போகிறான், திருட்டு பிள்ளையாருக்கு பவர் அதிகம் அப்படின்ட்டு. அது உண்மையான விஷயம் இல்லை. ஒவ்வொரு வழிபாடு நான் தான் சொல்லணும், இந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்குமே உங்களுக்கு தகுந்த அளவையும் நீங்கள் கணிக்க வேண்டும். அது அடிப்படையாக வச்சுங்க, நீங்கள் உட்கார சேர்லேருந்து படுக்கிற கட்டில் வரைக்கும், அலுவலக மேஜை, பயன்படுத்தக்கூடிய அர்த்தம், அனைத்து பொருட்களிலுமே அதை நீங்கள் பார்த்து தான் செய்யணும். சார், என்னுடைய க்வெஸ்சன் வந்து இப்போ சார் கேட்ட மாதிரி, இது ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. இப்போ நாம் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஆயாதி கணிதம் வச்சு அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியலனா, இப்போ நாமளே வந்துட்டு அந்த இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை அந்த ஷேப்லாம் வச்சுட்டு ஆயாதி கணிதம் வச்சு இது ஓகேவா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகேவா என்ன கால்குலேஷன் பண்ண முடியும்னு பண்ண முடியுமா சார்? அந்த ஆயாதி நீங்கள் திரும்பி கணக்கணும். அந்த கால்புறவாயின்னு சொல்லக்கூடிய கால்புறவாயின் அகலத்தை நீளத்தை அந்த கால்புறவாயினுடைய ஆயாதியை கணித்து அது கணிக்கும் போது சில வேறுபாடுகள் உங்களுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் அளக்கும் போது இப்போ புதிய அளவு டேப்பை தான் வச்சு அளப்பீங்க, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சில வித்தியாசங்கள் வரலாம். அதை அனுசரித்து முன்ன பின்ன என்ன வருதுன்றத விஷயங்களை பார்த்து அது என்ன ஆயாதியை செய்திருக்கான்னு பார்த்துட்டு அது எத்தனை நிலை கட்டியிருக்காங்க, இல்லை பாதியில் விட்டுருக்காங்க, இல்லை கட்டாமலே இருக்காங்க, இந்த விதத்தை விகிதாச்சாரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை நிறைய பண்ணலாம். கட்டி அது பண்ண முடியும், பண்ண முடியும். அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம், பண்ண முடியும் அப்படின்னு பண்ண முடியும்னு ஒரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ஓகே, அது திருவள்ளரை ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவள்ளரைன்ட்டு ஒரு ராஜகோபுரம், 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டு ரெண்டு நிலைகள் கட்டி விட்டுட்டாங்க. அதை அதனுடைய ஆயாதியை கால்குலேஷன் செய்து அது எவ்வளோ வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு இப்போ அதை கட்டுறதுக்காக ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸிஸ்டிங் வந்துட்டு ஒரு டெம்பிள் இருக்குன்னா அதனுடைய ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியுமா நம்ம? எந்த எந்த அளவுக்கு இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ரென்த் இருக்கா, ப்ளஸ் எவ்வளோ வயசு இருக்கும், அனைத்தும் செய்ய முடியும். ஆயாதி கணிதம் எல்லாம் பண்ண முடியும். பேஸ் வந்து ஆயாதி கணிதம். ஆமாம், தேங்க்யூ சார். ஆயாதி கணிதம், நாள் கணித்த நாள் கணிதம். அகேன் இந்த இன்கம்ப்ளீட் டெம்பிள்லேருந்து தான் பண்ணுறோம். இப்போது சப்போஸ் நம்ம கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம், இல்லாட்டா ஒரு கோவில் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு, நம்ம திருப்பி ரெனோவேட் பண்ணுறோம், ஜீர்ணோத்தாரம் பண்ணுறோன்னா முன்னாடி அவள் ஒரு பிரிக் யூஸ் பண்ணியிருப்பா, லைம் மார்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்மளால் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு தட் மெட்டீரியல், காங்க்ரீட் யூஸ் பண்ணலாமா? இப்போ நியூ ஏஜ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே அது ஓகேயா? இப்போது மடிப்பாக்கத்தில் நான் ஒரு கோவில் போனேன், அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த கோவில், இதெல்லாம் ஸோ கோவில் நிற்கலை, எல்லோரும் இன்னும் கட்டின்னு இருக்கா, யூஎஸில் கட்டுறா, நிறையா இடத்துல கட்டுறாங்க, அதெல்லாம் எப்படி கட்டுறாவா? லைக் அதெல்லாம் கரெக்டாக தான், கரெக்ட் தானா, இஸ் திஸ் த ரைட் பாத் ஃபார் க்ரோத்? ஏன்னா நம்ம இன்னும் கட்டின்னு இருக்கோம், நிறைய கோவில் கட்டுறோம், அதெல்லாம் நல்லா கட்டுறோமா இல்லையா? வாட்ஸ் யுவர் டேக்? நல்லா கட்டுறோமா இல்லையா, அதனுடைய பலன் பிரதிபலனெல்லாம் வந்து அந்த கட்டியிருக்கக்கூடிய கர்த்தாவை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா இது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை எதுவுமே ஒரு எடுத்துக்காட்டோ உடனடியாக எனக்கு இது கிடைச்சிருச்சின்னு சொல்ல முடியாது. இறைநிலை என்பது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். இது நீங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ஆயாதி கணிதமும் சரி, அதில் வரக்கூடிய பலன்களும் இன்றோ நாளைக்கோ இது உடனே உங்களுக்கு பலன்களை கொடுக்காது. அதுக்கான காலம் நீங்கள் அதில் கால்குலேஷன் ஏதோ ஒரு இடத்துல காமிச்சிருக்கும், வந்திருக்கும், அந்த காலத்துக்கு பிறகு அது தெரிய ஆரம்பிக்கும். செய்கிறாங்க, நிறைய வெளிநாடுகளில் செய்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் செய்கிறாங்க. ஆனால்
நம்ம கலாச்சாரப்படி செய்யப்பட்ட பகுதிகள் பார்த்திங்கன்னா நம்ம திராவிட நாடை சுற்றி இருக்கக்கூடியவில் தான் நம்ம கலாச்சாரப்படி பண்ணியிருக்காங்க. வியட்நாம் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், இங்கே எல்லாமே மற்ற நாடுகள் அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் வச்சு அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த பலன் அந்த மாதிரி செய்யும்போது தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா அந்த நாட்டோட கலாச்சாரம் அதனுடைய கலை அது அந்த மாதிரி. நமக்கு இந்த தேசத்தில் எப்படி சமயத்துக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு வந்து இந்த விதிகளை கொடுத்துருக்காங்க. ஒரு கோவில் ஜீர்ணோதாரம் ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு, திரும்பி நம்ம புதுசாக பண்ணுறோம், அதை காங்கிரீட்டில் பண்ணுறோம்னா அவங்க செய்திருக்கிறத வந்து இவ்வளோ காலங்கள் இருக்கிற மாதிரி உங்களுடைய காங்கிரீட்டுக்கு காலம் கொடுக்க முடியுமா? 1000 வருஷம் சுண்ணாம்பு கட்டு அப்படியே இருக்குது, காங்கிரீட்டுக்கு 1000 வருஷம் கொடுக்க முடியுமா? நான் காங்கிரீட்டுன்னு சொல்ல, நீங்கள் ஜீர்ணோத்தாரணம் செய்யும்பொழுது ஏற்கனவே பழுதான பொருட்களை விட தரமான பொருட்களை பயன்படுத்தணும் தான் விதி சொல்லுது. தரமான பொருட்களை பயன்படுத்தணும். இன்னும் சொன்னால், கர்த்தா சொன்னால் இன்னும் அழகுரை செய்யலாம், இன்னும் டெவலப் நிறைய பண்ணலாம். இது ஜீர்ணோத்தாரணன்ற சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம், அங்கே வரும்போது செய்யலாம். கும்பாபிஷேகம் பற்றி ஆக்சுவலாக லாஸ்ட் செஷனில் எழுப்புனாங்க. நம்ம கும்பாபிஷேகம் வந்து பீரியடிக்கலே ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்து பண்ணுறவங்க, இதுதான் விதி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றனால விதி சொல்லப்பட்டதுனால கும்பாபிஷேகம் பண்ணிகிட்ருக்குமா, இல்லை பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறைய கோயில் கட்டியிருக்கீங்க, ஏன் சொல்லியிருக்காங்க, எதனால் இது மாதிரி வருஷத்துக்கு இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்ல முடியும் சயின்டிஃபிக்காக? இது சயின்டிஃபிக்கான்றதுக்கு என்னால் எடுத்துக்காட்ட சொல்ல முடியல, அனுபவ ரீதியான ஒரு விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்மளுடைய தேசத்தில் வந்து 12ன்றது வந்து ஒரு சுற்று, ஒரு காலகட்டங்கள் வந்து 12 கிரகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு சுற்று வந்து 12. இதுக்கு நமக்கு வந்து ஒரு மாமாங்கம் சொல்லிட்டு நம்மளுடைய வழிமுறையில் இருக்குது. 12 மாமாங்க ஒரு மாங்கமாக ஒரு தடவை தான் வந்து ஒரு கும்பாபிஷேகம் திரும்பி பண்ணணும்னு. இது ஆகமத்தில் மேல்நிலையாக்கப்பட்ட பிறகு வந்த விஷயங்கள் நான் சொல்கிறது. ஆனால் சிற்பத்தில் என்னன்னா, சிற்பத்தை செய்து கருவறையில் எந்த இடத்தில் இந்த கடவுள் அமைய வேண்டும் என்று அந்த இடத்தில் நிலைநிறுத்தினாலே போதுமானது. சீட்டில் ஆளை உட்கார வச்சாலே போதும், வேலை செய்வார். அவருக்கு மாலை போடணும், வாழ்த்து தெரிவிக்கணுன்றதில்லை. புரியுதுங்களா? நீங்கள் அந்த விதியை பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலையை வச்சுட்டு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சுப்பிரமணியர் எந்த ஸ்தானத்தில் இருக்கணும், கணபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கணும், ஈஸ்வரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கணும், ஸ்தானம் இருக்குது, பதவிநியாசம் இருக்குது. அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாட்டுக்காக தான் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இந்த அதில் சாத்தக்கூடிய அஷ்டபந்தனம் என்ற எண்கூட்டு மருந்துன்னு சொல்கிறோம், அஷ்டபந்தனம்ட்டு, அதனுடைய ஆயுட்காலம் 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் நிறைவடையும் போது அந்த மருந்து, அந்த அஷ்டபந்தனம் என்றக்கூடிய அந்த மருந்து வலுவிழுந்தோ செயலிழந்தோ இல்லை அது தரக்கூடிய பலன்களை தராமல் போகலாம். அதனால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மருந்தை மட்டும் எடுத்துவிட்டு திரும்ப மருந்து சாற்றி கோயில்களிலான பழுதுகளை நீக்கி மீண்டும் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். எண்கூட்டு மருந்தினுடைய ஆயுட்காலமே 12 ஆண்டுகள், மற்ற எவையும் இல்லை. நான் சொன்ன மாமாங்கம் இதெல்லாம் வரலாற்றிலையும் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஒரு சுற்று. அடுத்த கொஸ்டின் அவர் பார்த்தீங்கன்னா, இப்போது வேப்பத்தூர், இப்போ ஆகம விதிப்படி வந்து கோயில்கள் கட்டணும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து ஆகம நூல்கள் பேஸ் பண்ணி இப்போ பேசிகிட்டுருக்கோம். இப்போ சிற்ப நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அளவு முறைகள் கொடுத்துருக்கு, நம்ம படிக்கிறோம். ஓ, இந்த அளவு முறைகள் தான் வந்து கோவில்கள் கட்டுறதுன்றது ஒரு கடந்த ஒரு 200-300 ஆண்டுகள்லேருந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ வேப்பத்தூர் டெம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து புத்திஸ்ட் ஆகிட்டு பெருமாள் டெம்பிளாக மாறி இருக்கு. பட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து அவங்க ஆகமத்தை நோக்கி அந்த சிற்பத்தை கோவில் மாற்றிருப்பாங்களா, இருக்கக்கூடுமான்றதான் என்னுடைய கேள்வி. அது முக்கியமான காரணம் அடிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். இந்து மத பௌத்த மத கோயில் இந்து மத கோயிலாக மாற்றணுன்றதான் பேசிக் கான்செப்டாக இருந்திருக்கணும். அதனால தான் அது மேலே அதை அவங்க வந்து பெருமாளை பயன்படுத்தி
மேலே விமானத்தை கட்டியிருக்காங்க. வேப்பத்தூர் நான் ஒன்று டீட்டெயிலாக படிக்கல, சார் சொன்ன விஷயங்களை வச்சு சொல்லும்போது அதன் மேலேயே அந்த கருவறை மேலேயே ஒரு விமானத்தை அமைத்து அது உள்ளே பெருமாளை வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது அந்த போர்க்காலத்தில் இருந்த ஒரு இதை நடவடிக்கை, இது தடுக்கிறதுக்காக இந்து மதத்தினுடைய கடவுளை அங்கே நிலைநிறுத்தணுன்றதுக்காக செய்த ஒரு நடவடிக்கை. அப்படி தான் அதை கருத்து கவர்மெண்ட் நம்பர். அதற்காக ஒரு ஆயாரை கணித்து அதுக்காக அந்த கோயில் கட்டப்பட்டு அதில் உள்ளே அந்த பெருமாளை நிறுத்தியதாக கிடையாது. அது ஆயாதிக்கு ஒரு பலன் இருக்குனாலும் அதற்கு மேலே பக்தர்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு பலன் இருக்குது, அதுதான் அங்கே வேலை செய்யும். இல்லை சார், இப்போ வந்து நம்ம கோவில் கட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆகம நூல்கள் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டெம்பிள்ஸ் எப்படி பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் அப்போவே அவங்க வந்து விஷ்ணு டெம்பிளாக மாற்றிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அடிப்படையில் வந்து ஏன் ஆகமத்துக்கு முரண்பாடாக பண்ணியிருக்காங்க? அது ஆகமத்துக்கு முரண்பாடாக பண்ணாங்களான்ற விஷயத்தை நம்ம அதில் எடுக்க முடியாது. இல்லை, பொதுவாகவே அப்போ வந்து கடவுள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லா கடவுளுக்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளலான்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்குமா? அந்த கான்செப்டும் அங்கே வர வேலையாகாது. இது வந்து மக்களுடைய எண்ணங்கள் மட்டுமே தான் இந்த இடத்துல பிரதானமாக இருந்திருக்கு. மக்களுடைய எண்ணம் தான் பிரதானமாக இருந்திருக்கு. நாம் ஒரு விஷ்ணு கடவுளை அங்கே வழிபட வேண்டும் வைத்தால் இதனுடைய பிரச்சனைகள் தீரும் என்று அவர்கள் கருதியதால் அந்த இடத்துல மக்கள் ஒன்று சேர்ந்து செய்ததுனால அந்த சக்தி அங்கே வேலை செய்யுது. அப்போ இது எல்லா கடவுளையும் அனைத்து கோயில்களிலும் வைக்க முடியுன்றது கோயில்கள் வேணால் பொதுதான். சதுரகாரமாக கட்டினாலும் செவ்வகமாக கட்டினாலும் கோயில்கள் வந்து பொதுவான கோயில்கள் சதுரமாக இருக்கும். அதனுள் எந்த கடவுளை வேண்டுமானும் வைத்து கொள்ளலாம், ஆனால் ஸ்தானம் தான் முக்கியம். கோயில்கள் ஒன்று தான், அது சதுரமாக இருந்தால் கோயில்கள் ஒன்று தான். உள்ளே இருக்கக்கூடிய சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டில் அவர் உட்காரணும், அவ்வளோதான். கோயில் ஒன்று தான், எல்லா கடவுளும் கோயில் ஒன்று. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே அளவுகள் அடிப்படுதுங்க இல்லைங்களா? இப்போ ஸ்தானங்கள் நீங்கள் சொல்ல வரீங்க, ஸ்தானங்கள்னு சொல்லும் போது இப்போ விஷ்ணு படிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் உயரத்தை கணித்து வந்து கருவனுடைய அளவு இவ்வளோ தான் இருக்கணுன்றது ஒரு கணிப்பு. அப்போது ஸ்தானம் அங்கே வந்து மாறுபடுது. இல்லை, ஸ்தானம் தான் இம்பார்ட்டன்னா அப்போ வந்து ஆயாதுடைய கருவறையுடைய அளவு அவருக்கு தேவையில்லை. அப்போ வந்து இரு பக்கமும் இது திரும்பி கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் போனீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு. எனக்கு பெருமாள் வேணும், இங்கே நான் பெருமாள் வச்சுட்டேன், என்னை அருள் புரிந்தே ஆகணும்னு ஒரு கட்டளையில் தூக்கி வைக்கிறது. தாய் தெய்வ வழிபாடு நம்ம முன்னாடி படித்தோம் இல்லைங்களா, ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த இடத்துல பெருமாள் வச்சா தீர்ந்து போச்சு பிரச்சனை, முதல்ல வைக்கணும் பெருமாள் வச்சு சாமி கும்பிடணும்னு கும்பிட்டது. அது இதில் போய் நம்ம அவங்க ஏன் ஆயாதி பார்க்கல, அவங்க ஏன் வந்து இந்த கருவறை பொருத்தம் பார்க்கல, அவங்க ஏன் அந்த விமான பொருத்தம் பார்க்கலாம் கேட்க முடியாது அவங்கள. அவங்களுக்கு பெருமாள் வேணும், எல்லோரும் வாங்கி பெருமாளை வைங்க, ஒன்றா வைங்க, எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு அதாவது ஒரு சினிமாவில் வர மாதிரி தான், ஆதிபராசக்தி படத்தில் ஒரு பக்கம் சமஸ்கிருதத்தை சொல்லிவிட்டு வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் காளியாத்தா மாரியாதா காளியாத்தா மாரியாதா காளியாத்தா சூரியராஜன் வந்து தண்ணியில் விழுந்துருவார் சொல்லிட்டு, காளியாத்தா மாரியாதா வெறும் சொல்ல மாட்டார், காளியாத்தா மாரியாதா சொல்லி தண்ணியில் விழுந்துருவார். அப்போ தண்ணியை வடிகட்டி அந்த அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வேணும், ஆத்மார்த்தமான பக்தி எனக்கு, நீ பெருமாள் நீங்கள் வரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்கும்போது அவர் அந்த இடத்துல அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார். இது வந்து அந்த இடத்துல ஏன் விதியை பார்க்கல அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்த சரணாகதி அவர் கையில் இருந்திருக்கு, அவங்க கையில், அதனால் பெருமாள் அங்கே பேசுகிறார். பெருசார் விதிகளுக்கு புறம்பான கோயில்களும் உண்டு, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தெரியும் உங்களுக்கு மானிடா உருவாக்கப்பட்ட லிங்கம், கடவுள்களால் அணுகப்பட்ட லிங்கம், ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட லிங்கம், எத்தனையோ விதிகளும் அதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அந்த மாதிரி இது ஒரு நடைமுறையில் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு கோவில் நம்ம எடுத்துக்கலாம். சொல்லுங்க. மாமல்லபுரத்தில் அபிச்சாரித விஷ்ணு அப்படின்ற ஒரு ஃபார்ம் எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சாபத்துக்காக உருவங்கள் படைக்கப்படுறதெல்லாம் வந்து சிற்ப சாஸ்திரத்தில் இருக்கா இல்லை பின்னாடி வந்த வழக்கமா? சிற்பசாஸ்திரத்தில் அனைத்து உருவங்களுக்கும் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுடைய உருவம் எந்த தாளத்தில் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும், மானுடனுக்கு எவ்வளோ இருக்கணும், முனிவர்களுக்கு எவ்வளோ இருக்கணும், விலங்குகள் பாதி விலங்குகள் பாதி மனிதர்கள் கொண்ட உருவம், ராட்சசர்கள் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தாளமான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த கர்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது, அதுவும் புரியல. ஒரு கர்ஸ்க்காக படைக்கிற உருவம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அபிச்சாரிதா அப்படின்ற அந்த கான்செப்டும் அதில் இருக்கு. உண்டு உண்டு. அப்புறம் அந்த உருவகம் பற்றின சிம்பாலிசம் பற்றி தனியாக டீட்டெயில்ஸ் இருக்கா சிற்ப சாஸ்திரத்தில்? உருவகம் இப்போது சரஸ்வதியை ஒரு
படிப்போட உருவமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, அந்த சிம்பாலிசம்க்கு தனியாக டீடைல்டு ஸ்லோகங்கள் இருக்கா? அதுதான் ஆகமத்தில், ஆகமத்தில் அதாவது ஒரு கடவுளுடைய ஒரு ஒரு படிமத்தினுடைய குணநிலைன்னு குணநலன் ஒன்று இருக்குது. அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த குணநலன் அதில் கிடைக்கும். அது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா சகலாதிகாரம்னு ஒரு நூல் இருக்குது. அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மகா கணபதி அப்படின்னு ஒரு தியானம் சொல்லுவாங்க. நமக்கு கணபதி எப்படி அமைக்கணுன்றது தான் ஃபார்முலா, அது சிற்பம். கணபதி எந்த உயரத்தில் எவ்வளோ அகலத்தில் அமைக்கணுன்றது சிற்பம். மகா கணபதினு ஒரு முனிவர் வந்து அவருக்கு ஞானம் அவருக்கு வந்து காட்சி கொடுத்ததோ இல்லது வந்து தவ வலிமையால் உணர்ந்ததோ அவர் அந்த உருவத்தை வந்து உருவாக்கியிருக்கார். அதை சொல்கிறார், பத்து கையில் இருக்காரு, பத்து கை வச்சுருக்காரு, ஒரு ஒரு கையிலையும் இந்த மாதிரியான ஒரு ஆயுதங்கள் வச்சுருக்காரு, மடியில் ஒரு அம்பால் வச்சுருக்காரு, அவர் துதிகை நீளமாக அம்பாளுடைய மார்பில் இருக்குது, பெரிய தாமரைப்பூவில் உட்காந்துருக்காரு, ஒரு பெரிய நீர்நிலை அது, அதில் எல்லா விதமான பறவைகள் மரங்கள் பட்சிகள்லாம் இருக்குதுன்னு இப்படி சொல்கிறார். இதை இந்த மாதிரியான கணபதியை நீங்கள் வழிபட்டால் இந்த விதமான பலன்கள் கிடைக்கும்னு கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு படிமத்தை நீங்கள் வழிபடணும்னு சொன்னால் அதுக்கான பலன்கள் அந்த படிமத்தில் கிடைக்கும். அது நீங்கள் அந்த ரூப தியானம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு கடவுளினுடைய தியானத்தில் இவ்வாறான கடவுளே இதற்காக உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு தியானங்கள் சொல்லியிருக்காங்க. அது படிமங்கள் வரும்போது அந்த பகுதியில் அதை பார்க்கலாம், இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சார் ஃபைனல் ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போது நீங்கள் அந்த கட்டடக்கலை கட்டட சாஸ்திரம் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்கா? மதம் குறிப்பிட்ட சமயம் சார்ந்து குறிப்பிட்ட நெறி சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டுருக்கா? அப்படி எதுவுமே இல்லையே. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்க ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சாய்பாபா கோயில்கள், அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிறு பேர் சாய்பாபா கோயில்லாம் பிரச்சனை இல்லை, ஹிந்து முறைப்படி அது கட்டிட்டுருக்கலாம், ஒன்றும் இல்லை. எப்படி வந்து சிவன் கோயில் இருக்கோ அதே மாதிரியான சில கோட்டங்கள் எல்லாமே பக்கத்தில் முருகன் பிள்ளையார் எல்லாமே வச்சு பண்ணுறது ஒரு ஒரு இது இருக்குது. ஸோ அது ஹிந்து ட்ரெடிஷன்றனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இது அதாவது அரசர்கள் வந்து தன்னுடைய குருமார்கள் ஸ்தபதி சிற்பி எல்லாரையும் உட்காந்து ஆராய்ந்து என்ன காரியத்துக்காக இந்த ஒரு பெரிய கோவிலை கட்டணும்னு கட்டி சிறப்பாக வச்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள், அவர்கள் இந்த தேவார ஆசிரியர்களுடன் வாழ்ந்தவர்கள், ரிஷிகள் கூடயும் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மன்னர்களுக்கு அந்த மன்னர்கள் எங்கும் ஒரு மிக உயர்ந்த ஒரு சிலையை அமைக்க வேண்டும், 110 அடியில் சிலை கட்டணும், 120 அடியில் சிலை கட்டணும்லாம் நினைக்கல, மிகப்பெரிய கோயில்கள் கட்டணும்னு நினச்சிருக்காங்க. அதில் தான் சாணி தீர்க்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி கான்ட்ரவென்சியாக உயர உயரமாக சிலைகள் கட்டுறோம். அவ்வளோ பெரிய கோயில் கட்ட தெரிஞ்ச மன்னனுக்கு உயரமாக ஒரு சிலை செய்ய தெரியாதா? இங்கேனும் ஒரு சிலை செய்திருக்கார்களா? இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்க்க போனீங்கன்னா குறிப்பிட்ட கடவுள்களை அந்த தேசத்தில் போய் தான் வழிபட வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அதை அங்கே போய் தான் கேட்கணும். உன் வீட்டில் கூட்டு உட்கார வச்சு கேட்கக்கூடாது. அன்றைக்கி சுப்பிரமணியர் வேணும்னா செந்திலாண்டவர் வேணும்னா திருச்செந்தூரில் போய் கும்பிடும் போது தான் செந்திலாண்டவரை போயிட்டு கும்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி தெருதோறும் செந்திலாண்டவர் கோயில். அதில் மிக முக்கிய மோசமான ஒன்று பிருத்தியங்கரா வழிபாடு. இத்தனை ஆயிரம் ஆண்டுகள், 3000 ஆண்டுகளாக சொல்கிறாங்க அதனுடைய வழிபாட்டு, அந்த பிருத்தியங்கரோடைய பூர்வீகம் அது அங்கே தான். அதை இன்று தெருவுக்கு தெரு பிருத்தியங்கரா கோவில். அதனுடைய அடிப்படை தத்துவமே என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. அடிப்படை தத்துவம் தெரிஞ்சால் செய்ய போகிறதில்ல. எதுவுமே தனி மனித ஆசைக்கு நான் இங்கே வைக்கிறேன், நான் இப்படி செய்துக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய உருவாயிடுச்சு. இப்போ சாய்பாபா ஒரு மகான், மகானுக்கு கோயில் கட்டுறாங்க. மகானுக்கு என்ன இதுவரையும் சம்பிரதாயம் என்ன வந்திருக்கு பாருங்கள், மகான் கோயில் வந்திருக்கா? நீங்கள் சம்பிரதாயத்தில் மகானுக்கு கோயில் கட்டியிருக்காங்களா பார்த்தீங்களா? சமாதி கட்டியிருப்பாங்க. சமாதி இருக்கும், அதில் மேலே சிவலிங்க பிரதிஷ்டம் இருக்கும். அதுக்கு ஒரு அது கோயிலாகவும் இருக்கும், ஒரு மடாலயமாக மாற்றிடுவாங்க உள்ளே. அந்த சம்பிரதாயம் தான் இருந்திருக்கு. இப்போ உருவ வழிபாடே வந்துடுது. அதுவும் ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு உருவம் இல்லை, சுற்றி நிறைய அதே உருவத்தை சுற்றி நிறையா வச்சுக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம காஞ்சி பெரியவா சொன்ன மாதிரி தான்,
விடாப்பா இந்து மதம் வளருது அப்படின்னார். இதை போய் கேட்கும்போது விடாப்பா இந்து மதம் வளருது அப்படின்னார். அந்த மாதிரி சாய்பாபாவுடைய வழிபாட்டு முறைகளும் நமக்கு கிடையாது. அவரை இந்த மந்திரம் சொல்லி கோயில் கட்டுறாங்களே, என்ன மந்திரம் சொல்லி பூசிக்கிறாங்க, என்ன மந்திரம் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, கேளுங்க சொல்லுங்கள். அவருக்கு எந்த ஆகமத்தில் வரார், அவர் அவருக்கான பூஜை முறைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார். இல்லை இருக்காங்க, பூஜிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பிராமணர் பூஜிக்கிறது வேறு, பூஜிக்கிறது வேறு, மந்திரங்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அவருக்கான வழிபாட்டு. இப்போ நம்ம மகாவிஷ்ணுக்கு இதோ ரெண்டு விதமான ஆகமம் சொல்லியிருக்கோம், ரெண்டில் பாஞ்சிராத்தமாக வைகாணசமாக இதை மகாவிஷ்ணுடைய அனைத்து மதத்தையும் நம்ம சொல்கிறோம். நமக்கு அடுத்தது சைவத்தில் பார்க்க போனோம். சைவம் ஓரின் இந்த அறுவகை சமயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தெரியுங்களா? சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், காணாபத்தியம், இன்னொன்று சௌரம். சௌரம் சௌரம் வந்து சூரிய வழிபாடு, வைணவம் என்று பெருமாள் வழிபாடு. இது போக மற்ற நாளும் சமயத்தை சைவத்தை சார்ந்தது, அதனால் சைவ கொள்கையிலே அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சைவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம் இது நாளும் வந்து சைவத்தை சார்ந்தனால சைவத்தினுடைய வழிபாட்டு முறையை அதை எடுத்துக்கிட்டாங்க. வைணவத்துக்கு தனியாக கொடுத்துட்டாங்க, சௌரம் தனியாக கொடுத்துட்டாங்க. இவர் எந்த ஆகமத்தில் வரார் எனக்கு தெரியல. அதை பற்றி கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க, நிறைய வைக்கிறாங்க, பிரதிஷ்டை பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஆகமத்தில் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, எந்த முறையில் செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவருக்கு பரிவாரமாக மற்ற கடவுளை வைக்கிறதுன்றது, ஒரு மகானுக்கு பரிவாரமாக மற்ற கடவுளை வைக்கிறதுன்றது விதி இல்லை. ஓகே, சமாதி கோயிலுக்கான ஒரு முறைகள் சார். நான் நல்ல கருத்து சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது, ஏன்னா இந்த மாதிரி வீட் தெருக்கு தெரு கோயில் கட்டிட்டு வரதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தடுக்கணும். உங்களுடைய கருத்துன்படி பார்த்தீங்கன்னா அது தடுக்கலாம். பட் அசே நீங்கள் தப்பத்தி இந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட யாரும் அப்ரோச் பண்ணால் நீங்கள் என்ன அதை அவங்கக்கிட்ட என்ன சொல்ல, ஆமாம் என்ன பதில் சொல்லுங்க? கண்டிப்பாக, ஏன்னா இப்போமே இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நமக்கு தேவை, தொழில் நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து பிரத்யேகிற கோயில் கட்டணும், பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு ஸ்தப்பத்திக்கிட்டு தான் வருவாங்க. அப்போது நீங்கள் அந்த உங்களுடைய மனநிலை அப்போ எப்படி இருக்கும்? அதாவது தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது, தொழில் வேறு, தொழில் தர்மம் வேறு, தர்மப்படி தொழில் பண்ணணும். எனக்கு இந்த விதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுரா, அப்போல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். அவங்க 110 அடி எனக்கு முத முதல்ல எனக்கு 2000 வந்த முதல் ஒரு ஆஃபரே 108 அடியில் காலி கட்டுன்னு சொல்லி தான் வந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ உயரம் காலி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளோ ஒரு உயர காலிக்கே நம்மளால் சாப்பாடு போட முடியாது, அவ்வளோதான் கட்டி வச்சுட்டு. தொழில் வேறு, தொழில் தர்மம் வேறு, தொழில் தர்மத்தை பின்பற்றி தொழில் நடத்தணும். தொழில் ஏதோ ஒன்று பண்ணுறது வேறு, அதுக்கான தர்மத்தை பின்பற்றணும். எல்லோரும் கேட்குறாங்கன்னு செஞ்சுட்டா அதுக்கு அந்த மாதிரி செஞ்சுருந்தா நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்க மாட்டேனே. இல்லை அந்த மாதிரி தொழில் செஞ்சால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன்ல. படிமங்கள் இல்லை, பிரத்யேங்கராகவே சுண்ணாம்பு படிமம் தான், அது சிலை கிடையாது, அது கருங்கல் சிலை கிடையாது, அது சுண்ணாம்பு சிலை. அது அந்த ஊரில் அதற்கான பிரத்யேகமான இடம், அது மட்டும்தான், வேறு எங்கேயும் அந்த அம்மாவுக்கு வந்தீங்க வழிபடக்கூடிய இடங்கள் இல்லை. அது ஒரு வழிபாட்டு முறை, அந்த அம்மா தண்ணியாக ஒரு வழிபாடு அதுக்குன்னு இருக்குது, அந்த வழிபாட்டு முறைப்படி அங்கே செய்கிறாங்க, அதனால் அங்கே அது இருக்குது, அதுக்கான சக்தி அங்கே மட்டும்தான். அந்த ஊர் போயிருக்கீங்களா? ஒரே ஆலமரத்தில் 5 கிளைகள், 5 விதமான இலைகள் இருக்கும். ஒரு ஆலமரம் 5 கிளைகள், 5 இலையும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஐவரால் பாடல் பெற்ற தேவார ஆசிரியர்கள் ஐவரால் பாடல் பெற்றதுனால ஐவர் பாடி என்பது ஐயாவாடியாக மாறிவிட்டது. ஐவர் பாடனை ஒரு 5 பேர் பாடியிருக்காங்க, அது ஐவர் பாடி என்பது மரபு திரிந்து ஐயாவாடியாக மாறிடுச்சு. பிரத்யங்கரா கோயில் கும்பகோணம் அதாவது கலைகளில் வளர்ச்சின்றது வந்து பெருசாக செய்கிறதுனால இல்லை, பெருசாக செய்கிறதுனால இல்லை. அதாவது முன்னாடி பெரிய கோவில்கள் கட்டி கொடுத்துருக்காங்க,
அதை ஃபாலோ பண்ணி பெரிய கோயில்கள் கட்டலாம். பெரிய மண்டபங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க, பெரிய மண்டபங்கள் கட்டுங்க. பெரிய சிலைகள் யாருமே செய்யலையே, அது செய்யணும்னா அவங்க செஞ்சுருப்பாங்களே. ஆமாம், அதுதான் இந்த விதியில் அவங்க ஒத்துக்கலையே. குறிப்பிட்ட ஆயாதிக்கு மேல் வழிபாடு குடும்பங்களை செய்யக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்களே. அறநூற்று வரலாம், அது மேல்நிலையாக்கம் தானே. செம்மை மனித வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கான வந்தது தானே எல்லாமே. எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் செய்யலான்னும் போது அதை பராமரிக்கிறது எப்படி? அதை யோசித்து தானே அவங்க செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கி பராமரிக்கிறாங்க ஒரு இடத்துல. கருவறையில் லிஃப்ட்டு போட்டு மேலே லிஃப்ட்டு ஏறி போயிட்டு மேலே போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க. மேலேயே பைப்பை திறந்து விட்டுறாங்க, கேட்டால் சாமி மழையில் குளிக்கிறாரு அப்படின்றாங்க. இது நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்களா? உண்மையிலே வந்து இந்த மாதிரி செயல்களை செய்து நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்களா? உண்மையிலே அங்கே ஆத்மார்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஆன்மா அந்த இடத்துல லைக்கலைன்னா அதுக்கு பேர் இல்லை ஆலயம் கிடையாது. ஆன்மா லைக்கும் இடம் தான் ஆலயம்னு சொல்கிறது. அந்த இடத்துல நீங்கள் போய் லைக்கலைன்னா அதுக்கு பேர் ஆலயம் இல்லை. பெருசாக செய்து வச்சுட்டு கோவிலை பெருசாக செஞ்சால் பராமரிக்க முடியும், சாமியை பெருசாக பராமரிக்க முடியாது. அது எல்லாமே அவர்கள் யோசித்து தான் முன்னோர்கள் வந்து இந்த வழிமுறைகளை வகுத்து வச்சுருக்காங்க. இந்த கட்டுமானத்துறையில், இந்த பூ பரிச்சேதத்தில், திசை அறிதலில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல நீங்கள் அடிக்கடி இங்கே எல்லோரும் பேசுகிறமே எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதுதான் முதன்மையான விஷயம். அழிவில்லாமல் நிரந்தரமான ஒரு செயலை எப்படி செய்வது, இதை அடுத்து நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிடும் நீங்கள் இது எந்த விஷயத்துக்காக இதை வந்து வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. என்ன மேக்ஸிமம் செய்ய முடியுமோ சார், இந்த துறையில் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ அதை சோழர்கள் செஞ்சிட்டாங்க. வடகரை தென்கரை தரங்கள்னு சொல்லிட்டு காவேரியோட வடகரை தென்கரையில் சிவாலயங்களும் வைணவ ஆலயங்களும் எவ்வளோ அருமையாக செய்ய முடியுமோ அவ்வளோ அருமையாக செய்தாங்க. நம்ம அதை பராமரித்தாலே போதும், புதுசாக பண்ண கிடையாது இல்லை. அந்த கருத்துக்கு நம்ம வந்துட்டால் நல்லது, இதை பராமரிக்க முடியும். சார், பள்ளிப்படை கோயிலுக்குன்னு தனியாக ஆகமம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பள்ளிப்படைக்கு யாருடைய பள்ளிப்படையில் பார்த்துருங்க? சோலாஸ் நிறையா பள்ளிப்படை அவங்களுக்குன்னு ஒரு செக்டார் இருக்குது, பட் அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்க ஜென்ரல் டேர்ம்ஸே ஃபாலோ பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி பண்ணியிருந்துருக்காங்க. அங்கே பள்ளிப்படையில் அவங்க பிரதானமாக என்ன டெய்ட்டி ஏதாவது இல்லை ட்ராயிங்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா? சிவன் மோஸ்ட்லி சமயம் அதை வந்து சமாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சமாதின்றது அந்த அசையாமல் நிற்கிறல்ல சிவனுடைய மனநிலைக்கு ஒத்து போகிறதா சிவனை வச்சு பிரதேசம் பண்ணுறாங்க. சிவ வழிபாடாக தான் சிவனை பண்ணிட்டு வாங்க. அந்த சமாதிக்குன்னு சொல்லி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா, யாருடைய பள்ளிப்படையோ அது மெயினாக இருக்கார் இல்லையா, அவருடைய அளவுக்கு பொருத்தமான மாதிரி செய்து அந்த பள்ளிப்படையை செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறது வழக்கத்தில் உண்டு. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒர்க்கிங் ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1000 இயர்ஸ் பேக், 1400 இயர்ஸ் பேக் டெம்பிள்ஸ் அது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க எந்த மாதிரி அந்த ட்ராயிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க? அட்லீஸ்ட் இப்போ ஸ்தபதி பண்ணுறாரு அப்படின்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒரு ட்ராயிங் வேணும்ல, அது எந்த மெட்டீரியலில் இருந்திருக்கும்? இல்லை அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 400-500 இயர்ஸ் முன்னாடி இருந்த பில்டிங்கோட டெம்பிள்ஸ் அந்த மாதிரி அதோட பிளான்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கா? அது பிளான்ஸ் இல்லை, அது ராஜாவுக்கு வந்து அவங்க வரைஞ்சி காட்டியிருக்காங்க வஸ்திரத்தில். ஓகே, துணியை நெய்து துணியில் வந்து இவ்வாறாக இந்த கட்டிடம் அமையும் என்று துணியில் தான் அவங்க முதல்ல வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. எழுத்துக்களை ஓலைகள் மூலமாகவும் சிறிய அளவுகளானதை வாழைப்பட்டை வாழை மரத்தினுடைய பட்டைகள் அதையும் நிரந்தரமாக வைத்துக்கொள்வதற்கு துணியிலும் வஸ்திரத்திலும் எழுதி காமிச்சிருக்கார்கள். இப்போ இவ்வாறு வரும் என்று ஒரு ஓவியம் கோட்டோவியம் வரைஞ்சி காமிக்கிறது. ஆக்சுவலாக உங்களுக்கு இல்லை சார், மேடமுக்கு. இந்த மாதிரி ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல்லவர் காலத்தில் குடைவரை கோவில், நமக்கு வந்து பல்லவர்கள் டைமில் குடைவரைக்கு பார்க்குறோம், மோனோலித்திக் பார்க்குறோம், ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோம். அதில் மோனோலித்திக் டெம்பிளோட கணேசர் ரதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கணேசர் ரதம் எப்படி அந்த கூண்டு வடிவம் இருக்குன்றது நியர் அந்த ஒரு ராக்ல வந்து பெட்ராக்ல
ஆக்சுவல் சைஸில் வந்து என்கிரேவ் பண்ணி ஸ்கேல் ட்ராயிங் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து மகாபலிபுரம் போய் பார்க்கலாம். அது குடவரை கோயில்கள் பாறைகளில் இருக்கும்போது பக்கத்தில் பாறை இருந்தால் அதில் வரைந்து காண்பிப்பதும் உண்டு. அந்த பாறைகள் இல்லாத பகுதியில் வஸ்திரங்கள். சார், சப்போஸ் இப்போ ஜீர்ணோதாரணம் பண்ணும்போது இன்கேஸ் அங்கே இருக்கிற ஒரிஜினல் மெட்டீரியல் அதே குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கல, இல்லைன்னா ஏதாவது நமக்கு ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, இப்போ இந்த டைமுக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சர் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், கோஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்டோ இல்லை டைம் கன்ஸ்ட்ரெயின்டோ இருக்குன்னா புதிய மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா? அதை நீங்கள் எப்படி குவாலிஃபை பண்ணுவீங்க? அது இது ஜீர்ணோத்தாரணம்ன்ற ஒரு ஹெட்டிங்கில் கடைசியாக அதை பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்டு தான் சொல்ல வரேன். கொஞ்ச நாளைக்கு முடியும் மேடம் கேட்டாங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பழைய பொருள் நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணணும், பழைய பொருள் சரியில்லைன்னா அதை விட உயர்ந்த பொருளை யூஸ் பண்ணலாம். கால நிர்ணயம் செய்து இந்த வேலையை செய்யக்கூடாது. இந்த கலைக்கும் கால நிர்ணயம் கிடையாது. 6 மாதத்தில் 1 மாதத்தில் இரவோடு இரவாக இந்த வேலையை அந்த சொல்லே இதுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா வகையிலும் தரமான விஷயம் மட்டுமே இங்கே செய்ய வேணும். பொருட்கள் தேர்ந்தெடுப்பதும் தரம் வேணும், தரமான பொருள், தரமான ஆட்கள், வேலை நிர்ணயமும் தரமாக இருந்தால் தான் இதனுடைய அடிப்படையே பூர்த்தி ஆகும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் கொண்டு வரீங்கன்னு சொன்னால், கால நேரமோ இல்லை பண நேரம் பணத்தையோ காலத்தையோ ஃப்ரேமாக வைக்கிறீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று அடிபட்டுடும். அதே மாதிரி சார், இப்போது சேஞ்சிங் என்வரான்மெண்ட், இப்போது பொல்யூஷன் பழைய மாதிரி இல்லை, இப்போது நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை எந்த மாதிரி அது கன்சிடர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கா? நீங்கள் காலையில் சொன்னீங்க நிறைய ஆர்ஸ் சாஸ்திராஸ் ஆர் ஓப்பன் டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்க. ஸோ பொல்யூஷனாக இந்த துறையில் கேட்குறீங்களா இல்லை பொதுவாக கேட்குறீங்களா? பொதுவாகவே கேட்குறேன் சார். ஏதாவது அந்த மாதிரி இப்போ ஜீர்ணோதாரணம் பண்ணும்போது இந்த மாதிரி மாறுற என்வரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கா, இல்லை அந்த மாதிரி திருப்பி திருப்பி சேம் மெட்டீரியல் அதே தானே? மெட்டீரியல் அதே தான், மெட்டீரியல் அதே தான். ஆனால் அது வந்து அந்த பொருளால் உங்கள் என்வரன்மெண்ட் பாதிக்காது. அந்த கோயிலில் நீங்கள் செய்யக்கூடிய மெட்டீரியல் பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் உங்கள் என்விரான்மெண்டல் பாதிக்காது. நான் இப்போ அதான் சொன்னேன், இதனுடைய கால்குலேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் வரும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு இயற்கையினுடைய எந்த விதமான பாதிப்பும் அதில் வராது. ஆனால் அதனால் என்விரான்மெண்டால் அது பாதிக்கப்படும். இப்போ தாஜ்மஹால் கலர் மாறுதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி புகைகள் அது பாதிக்கப்படும். இந்த மெட்டீரியலால் உங்களுக்கு என்விரான்மெண்ட் பாதிக்காது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் புது கோயில்கள் நிர்மாணம் பண்ணி மெட்டீரியல் இல்லாத ஒரு காலம் இது. கண்டிப்பாக மரம் யூஸ் பண்ண முடியாது, புது மரம் கிடைக்கிறது கஷ்டம், புது கல் கிடைக்கிறது கஷ்டம், குவாரி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாண்ட் கிடைக்கிறது கஷ்டம், கிரானைட் கிடைக்கிறது கஷ்டம், கருங்கல் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜீர்ணோதாரணம் பண்ணும்போதோ இல்லை புது கோயில்கள் நிர்மாணம் பண்ணும்போதோ புது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஆகணுமே. ஆமாம். ஸோ அங்கே அந்த சாஸ்திரத்தில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரலாமா? வராமல் இருக்காது. அது இந்த வஸ்துக்கள்னு ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம், 14வது சாப்டராக பார்க்குறோம். அதில் எந்தெந்த வகையில் நீங்கள் இப்போ எந்தெந்த பொருட்கள் நீங்கள் வந்து இது பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது இப்போ இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதில் இந்த மெட்டீரியல் கிடைக்காத போகும்போது மிக உயரமான கோபுரங்கள் கோயில்கள் கட்ட முடியாது. அப்போ அதை செப்பனிடுறதுக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் பொருள் தேவைப்பட்டால் அது எடுக்கிறது ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. அது பண்ணிக்கலாம். இருப்பினும் புதியதாக ஒரு நிர்மாணம் பண்ணணும்னா பெரிய கோயிலாக பண்ண முடியாமல் சின்னதாக என்ன செய்யலாம், இல்லை சாநித்தியம் மிக்கதாக என்ன செய்யலாம், அதற்கு எந்தெந்த பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே
இதுக்கு சாஸ்திரம் தேவையில்லையம்மா. இப்போ கருவறையில் கருவறையில் பல பலன் இருக்குன்னா அவங்களே கருவறை பல பலன் செய்து வச்சுருப்பாங்க. அவங்களே இதை விட பாலிஷாக சிலைகளை இப்போ இந்த இது மாதிரி பாலிஷாக தேய்ச்சி கல்ல வைக்க முடியும். அது அப்பயே இருந்தது. கல்லோட கல் வச்சு மணல் தூளோ அல்லது இரும்பு தூளோ போட்டு தேய்க்கும் போது அது மழமழன்னு வந்துட்டு பல பலன் ஆகிடும். அதை சைடில் வச்சால் அது ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கும். அது அவங்க அப்பயே செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேணும்னாக்கா அந்த மாதிரி வேண்டான்றதுனால தானே வந்து உங்களுக்கு கல்லை வெறுசு கல்லையும் அங்கே அனுப்புனாங்க. அதாவது காலம் மாறிடுச்சுன்ட்டு நம்ம மாறிட்டு காலத்து மேலே பழி போடுறோம். காலம் அப்படியே தான் இருக்குது. நம்ம மாறிக்கிட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு, ஆசைகள் மாறிடுச்சு, விருப்பங்கள் மாறிடுச்சு. அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும், நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு கோயிலுக்கு நிர்வாகியாக என்ன போகிறாங்கன்னா, எனக்கு இது நான் சொல்கிறேன் செய், அங்கே டைல்ஸை விட்டு ஐயர் சுத்தம் பண்ண மாட்டார், கழுவ மாட்டார், உள்ளே வரையும் ஸ்மெல் வருது, எல்லாத்தையும் போட்டு தண்ணி அடித்து விட்டால் எல்லாம் வெளியே போயிடணும், அங்கே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னும்போது அங்கே கடவுள் முக்கியம் இல்லை, இவர் கோயிலை ஐயர் கழுவ மாட்டார், அதான் முக்கியமாக இருக்குது. இல்லை இன்னொரு வகையாக யோசிக்கணும், அந்த பூஜை பண்ணுறக்கூடிய ஏன் சுத்தமாக வச்சுருந்தீங்க, அந்த காசு அவருக்கு ஏன் வரல? இது நம்ம கோயில், இது ஒரு கடவுள், இதை லட்சம் பேர் கும்பிட்றாங்க, வணங்குறாங்க. இதற்கான சுத்தமாக வச்சுக்கிற பொறுப்பு நம்மளுடையது. இதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு பொறுப்பு அங்கே ஆரம்பித்தா இதெல்லாம் உள்ளே வருமா? சரியா இல்லைங்களா? அப்போ அதான் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இதை படிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் அளவில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் இது எல்லாமே மாறும். ஆமாம், அதுதான் இருக்கு, அது உண்மையான விஷயந்தான். அதே அதற்கு காரணம் தான், அதாவது வர்ணாசிரமங்கள் இப்போ வர்ணாசிரம தர்மம் பிரிக்கும்போது வர்ணாசிரமங்கள் அனைவரும் வேதம் தெரிஞ்சிருந்தாங்க. பிரிக்கிறாங்க, சத்திரியர் வந்து ஆட்சியாகவும் வைசியர்கள் வியாபாரமும் சூத்திரர்கள் வந்து தொழில் செய்வோம்னு சொல்லும்போது நிற்கிறது ஒருத்தர், சரி நீங்கள் வந்து ஆலயங்களை பார்த்துங்க வேதங்களை ஓதுங்கள்னு. அதுக்காக தான் சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதிபுரம், நாலு வேதங்களை ஓதுறதுக்காக அவங்களுக்கு அரசால் வந்து ஊர்கள் வந்து விடப்பட்டுள்ளது அரசாங்க ராஜாக்கள் காலத்தில். அவங்க வேதங்கள் நான்கு வேதங்களை சொல்லிகிட்ருக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு இருந்தது, அது அப்படியே இடைவெளி விட்டு போச்சு. அது அவங்க மட்டும் சொல்லட்டும், வேதம் தெரிஞ்சவங்க மட்டும் வேதம் சொல்லிட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு? அவன் தான் வேதத்துக்கு போகிறது விட்டுட்டுமே அப்படின்ட்டு. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன வேதம் சொல்கிறான்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம திரும்பி போய் வேதங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காலம் வரும்போது தான் எல்லாமே இதுக்குள்ளே சேவும். இப்போ நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கோவிலை நம்ம பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தயாராக வரமோ, அதேமாதிரி வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு கோர்ஸ், இன்னொரு பேரலாலும் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த கோர்ஸில் வேதங்களை பற்றி அவங்க படிச்சுட்ருக்காங்க. அது மாதிரி அவங்களும் அது ஒன்றா வரும்போது நீங்கள் நினைக்கிறதும் ஒன்றா நடக்கும். மீண்டும் ஒரு வகுப்பில் அனைவரும் சந்திப்போம். அடுத்த வகுப்பு எப்போ வரும்னு எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தந்த விஷயங்களில் மீண்டும் சந்திக்கணும்னு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.